ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது கடல் புறா பாகம் 23. கச்சையிலிருந்த பட்டு பைய எடுத்து அவிழ்த்த கன நேரத்துல தனது கையில் இளைய பல்லவன் உருட்டிவிட்ட நான்கு பேரோ நல் முத்துக்களையும் விழித்த விழிகள் நிலைத்தபடியே நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருக்கான் அக்ஷயமுனை கோட்டையின் தலைவன். இயற்கையாகவே மிக பெரியதாக இருந்த அந்த நல் முத்துக்கள் மீது வடக்கு சாளரத்தின் வழியாக பாய்ந்த காலை கதிரவனின் இரு கதிர்கள் அந்த முத்துக்களை ஏதோ பெரும் உயிர் வாய்ந்த பிம்பங்களைப் போல ஜொலிக்க வைத்திருக்கு. அவற்றின் இயற்கை அமைப்பில் கதிரவன் கதிர்கள் அவற்றின் மீது பாய்ந்து கிளம்பிய ஜாஜ்வல்யத்தில் அடியோடு லயித்துவிட்ட கோட்டை தலைவன் தனது கரங்களில் அக்ஷயமுனை கோட்டையையே விலைக்கு வாங்கக்கூடிய பெரும் செல்வம் உருண்டு கிடப்பதை உணர்றான். அவற்றை பார்த்ததுமே அவற்றின் மதிப்பை மட்டுமின்றி அவை சம்பந்தமாக கீழ்த்திசை பிராந்தியங்களில் உலாவிய கதைகளையும் நினைத்து பார்த்த கோட்டை தலைவன் அவற்றை கொண்டு வந்த இளைய பல்லவன் அமானுஷ்யமான பிறவியாகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொள்றான். அந்த நான்கு இணையற்ற முத்துகள் பாலித்தீவின் சிற்றரசனுக்கு சொந்தமாயிருந்ததாகவும் அவற்றை பல நாட்டு மன்னர்கள் பல தலைமுறைகளாக கைப்பற்ற முயன்றும் பலிக்கவில்லை என்றும் பாலி மன்னர்கள் அவற்றை எங்கே மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்பது அவன் கேட்டறி பாலி மன்னர்கள் அவற்றை எங்கோ மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதும் அவன் கேட்டறிந்த விஷயம். ஆகவே இத்தகைய முத்துக்கள் இளைய பல்லவன் கையில் கிட்டியது பெரும் விந்தை என நினைத்த அக்ஷயமுனை கோட்டை தலைவன் யாருக்கும் கிடைக்காத இந்த முத்துக்கள் இவனுக்கு எப்படி கிடைத்தன என்று சந்தேகத்துடன் தன்னையே மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்றான். அத்துடன் அந்த மாபெரும் செல்வத்தை தன்னுடையதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையால வெறி மிகுந்த பார்வையொன்றையும் அவற்றின் மீது உலாவ விடுறான். அவன் பார்வையையும் முகத்தில் ஓடிய சிந்தனை குறிகளையும் விடாம பார்த்து கொண்டு நின்ற இளைய பல்லவன் சற்று தைரியத்துடன் கோட்டை தலைவனை முதுகில் தட்டி கொடுத்து விட்டு, தலைவரே, எனது நட்பில் லாபம் இருப்பதை புரிந்து கொண்டீரல்லவா என்று கேட்கிறான் ஏளனம் கலந்த இளநகையோட. கோட்டை தலைவன் தலை தூக்கி அவனை பார்த்தாலும் அவன் கண்கள் எதிரே இருப்பவன ஆராயும் சக்தியை இழந்திருந்தானாகையால இளைய பல்லவனின் இதழ்கள்ல தவழ்ந்த இளநகையோ ஏளனத்தையோ அவை கவனிக்கல. ஏதோ சொப்பனத்தில் இருப்பவன் குரல்ல கேக்குறான் கோட்டை தலைவன், உமது நட்பில் என்ன பலன் இருக்கிறது? உமது கைகளில் இருப்பதே போதிய பலன் அல்லவா? இளைய பல்லவன் கேள்வியில எத்தகைய பதற்றமோ இகழ்ச்சியோ இல்லாவிட்டாலும் அதை கேட்ட கோட்டை தலைவன் ஏதோ விஷக்கடிப்பட்டவன் போல துள்ளி ஆசனத்துல உட்கார்றான். என்ன, இன்னொரு முறை சொல்லுங்கள் என்று கேக்குறான் அவசர அவசரமாக. உங்கள் கையில் இருப்பதே போதிய பலன் அல்லவா என்றேன். அப்படியானால் முத்துக்கள் உங்களுக்கு நான் அளிக்கும் பரிசு. சாதாரண தானம் அளிப்பவன் போல பதில் சொல்றான் இளைய பல்லவன். உண்மையாகவா? ஆம். நான்குமா? ஆம். இவற்றின் மதிப்பு உமக்கு தெரியுமா? முத்துகள் கொளிக்கும் முத்துகள் எடுக்கும் தமிழகத்தில் பிறந்தவன் நான். இவை அத்தகைய சாதாரண முத்துகள் அல்ல, இன்று நேற்று எடுக்கப்பட்டவை அல்ல, நெடு நாட்களுக்கு முன் எடுக்கப்பட்டதானாலும் தமிழகத்தின் முத்துகள் இவை. எப்படி தெரியும் உமக்கு? இவற்றின் வெண்மையிலிருந்து, கதிரவன் கதிர்களோ விளக்கின் சுடரொலியோ படும்போது வைரங்கள் போல் மாறுவதிலிருந்து. இதை கேட்டதும் மீண்டும் தனது கைகளை நோக்குறான் கோட்டை தலைவன். கதிரவன் ஒளியில அந்த முத்துக்களின் பிரகாசம் ஆயிரம் மடங்கு உயர்ந்திருக்கு. உண்மைதான், உண்மைதான் என்று தனக்குத்தானே பைத்தியக்காரன் போல சொல்லிக் கொண்ட கோட்டை தலைவன், இந்த முத்துக்கள் பாலித்தீவில் இருந்தன அப்படிங்கிறான் இளைய பல்லவனை நோக்கி. ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையசைக்கிறான் இளைய பல்லவன். இவை எப்படி உமக்கு கிடைத்தன? பாலி மன்னர் கொடுத்தார். தாமாகவா? ஆம். இதை நான் நம்பவில்லை. கோட்டை தலைவன் முத்துக்களை கைகள்ல இருக்க பிடித்தவனோ ஆசனத்திலிருந்து எழுந்து இளைய பல்லவனை நன்றாக ஏறிட்டு நோக்கிவிட்டு சொல்றான், இந்த முத்துக்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் முத்துக்களை ஆராய்ந்த போதே புரிந்து கொண்டேன் என்று இளைய பல்லவன் ஆமோதிக்கிறான். இவை பாலி அரசர்களின் குடும்ப தனம் என்று சுட்டி காட்டுறான் கோட்டை தலைவன். ஆம். இவற்றை அவரிடமிருந்து விலைக்கு வாங்க பல அரசர்கள் முனைந்தார்கள். அப்படித்தான் கேள்வி. ஆனால் பாலி மன்னர்கள் கொடுக்கவில்லை. அதுவும் கேள்வி உண்டு. உமக்கு மட்டும் ஏன் கொடுத்தார்கள்? இப்பொழுது பாலியில் உள்ள மன்னருக்கு யாரும் செய்ய முடியாத உதவியை செய்தேன். கோட்டை தலைவன் முகத்துல கேள்விக்குறி பலமாக எழுந்து நிக்குது. கொள்ளைக்காரன் என்ன உதவியை செய்ய முடியும் அரசருக்கு? மற்றவர்கள் செய்ய முடியாத உதவியை கொள்ளைக்காரன் செய்ய முடியும். கொள்ளைக்காரன் செய்ய முடியாத உதவியை மற்ற யாரும் செய்ய முடியாது என்று புதிர் போட்ட இளைய பல்லவன் மெல்ல நகைக்கவும் செய்றான். அத்தகைய பெரும் உதவிதான் என்ன என்று கேட்ட கோட்டை தலைவனின் குரல்ல சந்தேகம் துளிர்க்குது. இளைய பல்லவன் அந்த சந்தேகத்தை கவனித்தானாலும் கவனிக்காதவன் போல, தலைவரே, உமது இந்த கோட்டை பாழாக்கப்படாமலும் உமது குடும்ப பெண்கள் கற்பழிக்கப்படாமலும் பாதுகாக்க என்ன கொடுப்பீர்கள் என்று கேக்குறான். எதையும் கொடுப்பேன், வினாடி நேரத்தில் எழுந்தது கோட்டை தலைவன் பதில். அப்படி கொடுக்கப்பட்ட முத்துகள் இவை என்று விடையுரைத்த இளைய பல்லவன் ஒரு வினாடி ஏதோ சிந்தித்து விட்டு, தலைவரே, பாலித்தீவு அகூதாவின் கொள்ளை கூட்டத்தால் தாக்கப்பட்டதை அறிவீர்கள் அல்லவா என்று கேக்குறான். ஆம், அறிவேன் அப்படிங்கிறான் கோட்டை தலைவன். அந்த தாக்குதலை வெற்றிகரமாக முடித்து கொடுத்தவன் நான். அதற்காக அகோதா தமது பெரும் போர்க்கப்பல்களில் ஒன்றை எனக்கு வெகுமானமாக கொடுத்தார். அகோதாவின் கொள்ளைக்காரர்கள் பாலி தலைநகரில் புகுந்து கொள்ளையடித்து சூறையாடி பெண்களை நாசம் செய்ய முற்பட்டார்கள். என்னிடமிருந்த வீரர்களை கொண்டு அந்த பாதக செயல்களை நிறுத்தினேன்.
கொள்ளை கூட்டம் சூழ்ந்திருந்த அரண்மனைக்குள் புகுந்து மன்னரையும் அவர் குடும்பத்தையும் காப்பாற்றினேன். அவருக்கும் அகூதாவுக்கும் இடையில் ஓர் ஒப்பந்தத்தையும் முடித்து கொள்ளைக்காரரை கட்டுப்பாட்டுடன் பாலியிலிருந்து வெளியேற்றினேன். தமது குடும்பத்தையும் நகரத்தையும் சீரழிவதிலிருந்து காப்பாற்றியதற்காக பாலி மன்னர் இந்த முத்துக்களை பரிசாக அளித்தார் என்ற இளைய பல்லவன் முத்துகள் தனது கைக்கு வந்த வரலாற்றை விவரிக்கிறான். அவன் பேச்சை கேட்க கேட்க பெரும் வியப்பாயிருக்கு கோட்டை தலைவனுக்கு. நகரங்களை சூறையாடலிலிருந்து காப்பாற்றுவதும் மன்னர் குடும்பத்தையும் பெண்களையும் மானபங்கத்திலிருந்து காப்பதும் கொள்ளைக்காரன் செய்கையாக இல்லையே என்று உள்ளுக்குள்ள எண்ணமிட்ட கோட்டை தலைவன், நீர் கொள்ளைக்காரரா அரசாங்க கடற்படை தளபதியா என்று வெளிப்படையாக கேட்கவும் செய்கிறான். இரண்டுமாக இருக்க உத்தேசித்திருக்கிறேன் என்று இளைய பல்லவன் பதில் சொல்றான். இதை கேட்டதும் வியப்புடன் விழிகளை உயர்த்திய கோட்டை தலைவன், அதெப்படி முடியும் இளைய பல்லவரே? அரசாங்கங்களின் கடற்படை சில கட்டுப்பாடுகளுக்கும் நீதி வரம்புகளுக்கும் உட்பட்டது. கொள்ளைப்படை அத்தகைய வரம்புகளுக்கு உட்படாதது என்று விளக்குறான். இரண்டிலும் இருக்கிற நல்ல அம்சங்களை எடுத்துக்கொள்கிறேன். கொள்ளைக்காரர் கட்டுப்பாடுடைய மாலுமிகளை விட துணிவுள்ளவர்கள். உயிரை பணயம் வைத்து எந்த அளவிலும் ஈடுபடக்கூடியவர்கள். கட்டுப்பாடுடைய கடற்படை கண்டபடி எல்லோர் மரக்கலங்களையும் தாக்க முடியாது. சில நெறிகளுக்கும் உத்தரவுகளுக்கும் அந்தந்த அரசாங்க உடன்படிக்கைகளுக்கும் உட்பட்டது. கொள்ளைக்காரர்களுக்குள்ள துணிவையும் அரசாங்க கடற்படையின் கட்டுப்பாட்டையும் நெறியையும் இணைக்க நான் முயற்சிக்கிறேன் என்று கூறான் இளைய பல்லவன். இரண்டையும் இணைக்க முடியுமா? முடியும். இணைத்து என்ன செய்ய போகிறீர்கள்? சிறு கடற்படையை சொந்தமாக நிறுவப் போகிறேன். நிறுவி? சற்று யோசித்த இளைய பல்லவன் நிதானமோ உறுதியோ துணித்த குரல்ல, கலிங்கத்தின் கடலாதிக்கத்தை உடைக்கப் போகிறேன் என்று சொல்றான். கூறிவிட்டு சில வினாடிகள் கோட்டை தலைவனை கூர்ந்து நோக்கவும் செய்றான். கோட்டை தலைவன் சில வினாடிகள் யோசித்துக் கொண்டு அறையில் அங்குமிங்கும் உலாவுறான். பிறகு நின்று கேக்குறான், கலிங்கத்தின் மீது அத்தனை வெறுப்பா உங்களுக்கு? ஆம். ஏன்? கலிங்கத்தின் கடலாதிக்கம் சோழ நாட்டு கடல் வாணிபத்திற்கு பெரும் ஆபத்து. இப்பொழுது கடலில் உழவும் தமிழ் வணிகரின் உயிர்களுக்கே உழை வைக்கிறது கலிங்கம். இதை ஒடுக்க வேண்டும். கொள்ளைக்காரருக்கு நாடு, நீதி, அபிமானம் என்பது உண்டா? சாதாரணமாக கிடையாது, ஆனால் அவையும் உண்டு என்பதற்கு நான் அத்தாட்சியாக இருக்க விரும்புகிறேன். மறுபடியும் சில வினாடிகள் மௌனம் சாதித்த கோட்டை தலைவன், நான் உமக்கு உதவ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீரா என்று கேட்கிறான். எதிர்பார்த்துதான் இங்கு வந்தேன். நான் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யபதியின் சேவகன். அவர் கோட்டையின் தளபதி. அது தெரியும் எனக்கு. ஸ்ரீ விஜயத்தின் சக்கரவர்த்தி கலிங்கத்துடன் நட்பு கொண்டவர். அதுவும் நீங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறீர்கள். அப்படி இருக்க நான் உங்களுக்கு உதவுவது ராஜ துரோகமாகாதா? ஆகும். ஆனால் என்று இழுத்த இளைய பல்லவன் குரல்ல விபரீத துணி துளிர்க்குது. அதை கோட்டை தலைவனும் கவனிக்கிறான். ஆகவே ஆனால் என்ன என்று சீற்றத்துடன் கேட்கிறான். ஆனால் நீங்கள் எந்த பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை அறிந்து நடப்பவர் என்பதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த அறைக்கு வந்ததும் அதை புரிந்து கொண்டேன் என்ற இளைய பல்லவன் எதிரே இருந்த பட்டயங்கள்ல ஒன்றை சுட்டிக்காட்டி, அந்த பட்டயத்தில் இருப்பவர் பெயர் ஸ்ரீ விஜயத்தின் உப தளபதி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அவரையும் கொலை செய்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் அவரவர்களுக்கு தகுதியாகவும் சமய சந்தர்ப்பங்களை முன்னிட்டும் முடிவுகளை செய்வீர்கள் என்பதை உணர்ந்தேன் என்று சொல்றான். இதை கூறிய போது இளைய பல்லவன் குரலில் இருந்த ஏளனத்தை கோட்டை தலைவன் கவனிக்க தவறல. சுயநலத்துக்கு தான் எதையும் செய்ய வல்லவன், யார் பக்கமும் சேர வல்லவன் என்பதை இளைய பல்லவன் புரிந்து கொண்டு விட்டான் என்பதை உணர்ந்து கொண்ட கோட்டை தலைவன் உள்ளத்துல பெரும் சீற்றம் உருவெடுக்குது. எந்த அயோக்கியனோ தனது அயோக்கியத்தனத்தை பிறர் உணர்த்த விரும்புவதில்ல. ஆகவே தன் ஆத்மாவையே உற்று பார்த்த தன் குண விசேஷங்களை உள்ளங்கை நெல்லிக்கனி போல இளைய பல்லவன் அலசிவிட்டதும் அதில் ஆக்ரோஷமடைந்த கோட்டை தலைவன், உமக்கு உதவ நான் மறுத்தால் என்று இறைந்த அந்த அறையே கிடுகிடுக்கும்படியாக கூவுறான். அந்த கூச்சல இளைய பல்லவன் காதில் வாங்கி கொள்ளல. அறை கூட அவன் நினைப்பிலிருந்து நீங்குது. அவன் கண்கள் அந்த அறையின் ஒரு மூளையை நோக்கி நிலைத்தவை நிலைத்தபடி நிக்குது. அங்கிருந்தது ஒரு சிலை. அது மெல்ல அசையவும் செய்து ஏதோ பிரமை பிடித்தவன் போல அதை பார்த்து கொண்டே நிற்கிறான் இளைய பல்லவன். கோட்டை தலைவனின் ஆக்ரோஷ கூச்சலை கூட அறிவில் புகவிடாமல் தடுத்து தன்னை பெரும் பிரமைக்கு உள்ளாக்கிக் கொண்டு அறை கதவுக்கு அருகில் சிறிதும் அசையாமல் சிலையென நின்ற சித்தினி பெண்ணை இமை கொட்டாமல் பார்த்து நின்ற இளைய பல்லவன், அந்த அழகு சிலை அசையவும் ஆரம்பித்த பின் அதன் நடை ஒய்யாரத்திலும் மனதை பறிக்கொடுக்கிறான். அதுவரையில் தான் வாழ்வில் கண்ட எந்த சாதியையும் அந்த வடிவளைக்கு சேர்ந்தவள் அல்ல என்பதை பார்த்த மாத்திரத்தில் புரிந்து கொண்டாலும், அவள் எந்த சாதி, எந்த நாட்டவள் என்று தீர்மானிக்க முடியாத அளவுக்கு அவள் உடல் அழகு இடத்துக்கு இடம் மாறுபட்டிருந்ததை கவனித்த இளைய பல்லவன், எங்கோ கானகத்தில் புகுந்தவன் என்றும் காணாத ஒரு புத்தம் புது மலரை கண்டுவிட்டால் எந்த நிலையை அடைவானோ அந்த நிலையை அடைகிறான். அவள் முகத்துல லேசாக சீன பெண்களுக்கு உள்ள கலை இருந்ததே ஒழிய, நல்ல கூர்மையா இருந்த நாசியும் அடர்த்தியாக வளர்ந்திருந்த புருவங்களும் அவள் சீனத்து பைங்கிலி அல்லவென்பதை அறிவுறுத்தது. அவள் சரீர சருமத்தில் ஓடியிருந்த லேசான மஞ்சள் நிறமோ சீனத்து மாதர் உடலில் உள்ள மஞ்சளை போல் இல்லாம மஞ்சள் பூசி குளித்த பின்னுள்ள உடல் வண்ணத்தை அடைந்திருந்ததால ஏதோ பக்குவப்பட்ட தங்கம் போல பளிச்சிடுது. நன்றாக எழுந்து வளைந்திருந்த அவள் கன்னத்து கதுப்புகளும் அதிக அகலமில்லாவிட்டாலும்
மிக வசீகரமாக தெரிந்த நுதல் பிரதேசமோ உருண்டு தொங்கிய கைகளும் புத்தொளியொன்றை இயற்கையாகவே பெற்றிருந்ததையும் தெரிந்தும் தெரியாமலும் இருந்த அந்த ஒளியும் அவளை சொர்ண தேவதைய போல அடித்திருந்ததையும் கவனித்த இளைய பல்லவன் மனதை விட்டு அகற்ற முடியாத பெரும் விபரீத அழகுக்கு முன்பாக தான் நிற்பதை அறிந்து கொள்றான். அத்தனை அழகையும் தோற்கடிக்கும் படியாக அவனை உற்று நோக்கிய விழிகளில் கூட இனங்கள் இரண்டு கலந்து கிடக்குது. அவள் கருவிழிகளை சுற்றியிருந்த இடம் அசல் வெளுப்பாய் இல்லாம சற்று செவ்வரி படர்ந்திருந்ததால சாவகத்தின் குரூரமான பகத் இனத்தாரின் விழிகளைப் போல அவை இருந்தாலும் விழிகளில் குரூரத்துக்கு பதில் சாந்தமோ விஷமமோ நிலவி கிடக்குது. அவள் பார்வையிலிருந்து குணத்தை பற்றி எதுவும் சொல்ல முடியாதிருக்கு. வெறுத்த பார்வை அல்ல, வஞ்சக பார்வையும் அல்ல. இருந்தாலும் பார்ப்பவர்களுக்கு சந்தேகம் துணிக்கும் பார்வைய அந்த விழிகள் உதிர்க்குது. காட்டு புஷ்பம் போலவே அவள் அவயங்கள் செழித்து கிடக்குத. திண்மையான கழுத்தும் சிற்றடைக்கும் கீழே முன்னும் பின்னும் இருந்த வளர்ச்சியும் இன்ப இம்சை நிறைந்த உள்ளத்துக்கு வெளிச்சான்றுகளாக காட்சியளிக்குது. உறுதியாக நிலத்தில் ஊன்றிய அவள் கால்கள் மிகுந்த அழகு படைத்து கட்டை விரலிலிருந்து மேல் நோக்கு நோக்கினால் சிறிதாக துவங்கி பெரிதாக கடலுக்கு அருகே விரியும் அழகுள்ள நதியையும் தோற்கடிக்கும் வண்ணம் அமைந்திருக்கு. இத்தனை அழகுகளை தாங்கி நல்லவளா பொல்லாதவளா சீனத்து பெண்ணா வேறு நாட்டவளா என்று எதையும் யூகிக்க முடியாத பெரும் புதிராகவும் அசைவற்றும் நின்ற அந்த அழகு சிலை அசையமுட்பட்டு தன்னை நோக்கி நடக்க துவங்கியதும் அவள் தேகத்தின் எழிலடங்கள் மெல்ல ஆடியும் துள்ளியும் புரண்டும் கூட வந்து இளைய பல்லவன் சித்தத்தை எங்கோ இழுத்து கொண்டு செல்லுது. தலையில் இருந்த அவள் சுரண்ட மயிரில் பல இலைகள் பிரிந்து தொங்கி தோளில் புரண்டதும் முழு பின்னல் மார்பில் தவழ்ந்ததும் சில இலைகள் கன்னத்தை தொட்டதும் பெரும் இம்சைய இளைய பல்லவன் இதயத்துல விளைவிக்குது. அந்த உணர்ச்சிகள் அவன் சித்தத்தை ஒரு வருடத்துக்கு முன்பாக பாலூர் பெருந்துறைக்கு இழுத்து செல்லுது. வெளிநாட்டு பிரமுகர் வீதியின் மாளிகை அறையில குதிக்க வைக்குது. அங்கு தான் திரை மறைவில் இருந்த காட்சியும் ஆடை புனைய வந்த காஞ்சனா தேவியின் தெய்வீக அழகும் அவன் இதய கண் முன்னால தாண்டவம் ஆடுது. அன்று தான் ஒளிந்திருந்த திரை அசைந்ததும் அவள் அஞ்சன விழிகள் திடீரென எழுந்து தான் இருந்த இடத்தை நோக்கிய வீர நோக்கையும் காண்றான். அவன் இன்று எதிரே இருந்த கண்களிலிருந்து பயமற்ற ஆனால் வீரம் என்று சொல்ல முடியாத பேரழகு கண்களையும் பார்க்கிறான். அங்கு அசைந்தது திரை சீரின அஞ்சன விழிகள், இங்கு அசைந்தது ஒரு சிலை மயக்கின அழகு கண்கள் என்று தனக்குள்ள எண்ணமிட்ட இளைய பல்லவன் இரண்டு அழகிகளுக்கும் உள்ள ஏற்றத்தாழ்வையும் எடை போட முற்பட்டு தோல்வியே அடைறான். இரண்டும் வெவ்வேறு அழகா இருந்ததையும் ஒன்றுக்கொன்று சளைக்காதிருந்ததையும் அறிந்து கொண்ட இளைய பல்லவன் ஒன்று மட்டும் தீர்மானமாக புரிந்து கொள்றான். காஞ்சனா தேவியின் அழகு தூய்மையான ஒற்றை நாட்டு அழகு. அக்ஷயக்கோட்டை சித்தினியின் அழகில் எத்தனையோ உயர்விருந்தும் அதில் இரண்டு நாடுகளோ இனங்களோ கலந்திருக்க வேண்டும் என்று உறுதி செய்து கொண்ட இளைய பல்லவன் எந்த இனம் கலந்தாலும் விவகாரங்களை கலக்காமல் அந்த இனங்களின் அழகுகளை மட்டும் இணைத்து எதற்காக ஆண்டவன் இந்த அற்புதத்தை சிருஷ்டித்தான் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்றான். அதில் ஒரு முடிவுக்கும் வரான். இது அழகுதான், ஆனால் அஞ்சத்தக்க அழகு என்று முடிவு செய்த இளைய பல்லவன் எதிரே இருந்த கோட்டை தலைவன் மீது தான் கண்களை திருப்புறான். ஆனா கோட்டை தலைவன் அவன் கண்களுக்கு புலப்படல. இளைய பல்லவன் சிந்தனைய பல விதங்கள்ல புரட்டி கொண்டே அசைந்து அசைந்து நடந்து வந்த அந்த பேரழகி அவன் ஆராய்ச்சி முடிவதற்குள் கோட்டை தலைவனுக்கும் இளைய பல்லவனுக்கும் இடையே வந்து விட்டதல்லாம கோட்டை தலைவனுக்கு முதுகை காட்டி கொண்டு இளைய பல்லவனை நோக்கி திரும்பியும் நின்றதால சோழர் படைத்தலைவன் தான் கண்களை தூக்கிய போது எதிரே அவள் எழில் அவனை நோக்குது. சிருங்கார ரசமடங்கிய பெரும் கவியின் ஏட்டு பிரதிகளை சுவையுடன் பார்க்கும் ரசிகனின் பார்வையுடன் அவளை நோக்கிய இளைய பல்லவன் தான் சித்தத்தை அடியோடு சீரழிக்கும் நோக்கத்துடன் இயற்கை வளர்த்துவிட்ட பெரும் புஷ்பங்களை தாங்கிய ஒரு பூவுடற் செல்வி தான் விழிகளுக்கு எதிரே நிற்பதை பார்க்கிறான். சிறிது சலனமோ அடைறான். சலனம் என்ன, சங்கடமோ அடைறான். அவளை அப்படி நோக்குவதும் சலனத்துக்கு உட்படுவதும் காஞ்சனா தேவியிடம் தான் கொண்டுள்ள காதலுக்கு பெரும் இழுக்கு என்று நினைத்த சிந்தனைய வேறு திக்கல் இழுக்க முயன்ற இளைய பல்லவன் எப்படி சிந்தனை தன் வசமில்லை என்பத அந்த சில வினாடிகள்ல புரிந்து கொள்றான். புத்தியின் புற தோற்றமான கண்ணெனும் வாயில் வழியாக அவள் எழில் தன் சித்தத்துக்குள் நுழைந்து வேறு நினைப்புக்கே அங்கு இடமில்லாமல் செய்து விட்டதை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் செய்வதறியாம திணறான். அந்த சமயத்துல கோட்டை தலைவனாவது உதவிக்கு வந்திருக்கலாம். ஆனால் என்ன காரணத்தாலோ கோட்டை தலைவன் ஆக்ரோஷ கூச்சல் திடீரென அடங்குது. உனக்கு உதவ மறுத்தால் என்று அவன் ஆரம்பத்துல இட்ட கூச்சலுக்கு பின் அவன் எதுவுமே பேசல. இளைய பல்லவன் கண்கள் சென்ற திக்கையும் அவன் பிரம்மையையும் கவனித்த கோட்டை தலைவன் முகத்திலிருந்த ஆக்ரோஷம் திடீரென மறைந்து வதனத்தை மந்தகாசம் ஆட்கொள்ளுது. அந்த மந்தகாசத்தின் ஊடே வஞ்சக பார்வையொன்றும் புகுது. அவன் முகத்துல திடீரென ஏதேதோ எண்ணங்கள் புகுந்து மறைந்து கொண்டதற்கான அறிகுறிகள் ஒரு வினாடி தெரியுது. பிறகு அவன் ஏதோ முடிவுக்கு வந்து விட்டதையும் அந்த முடிவுல அவனுக்கு பெரும் திருப்தியும் இருந்ததும் மந்தகாசத்துல விரிந்து கிடக்கு. இளைய பல்லவனின் அழகு ஆராய்ச்சிய கோட்டை தலைவன் மிகுந்த நிதானத்துடன் பார்த்து கொண்டே நிக்கிறான். அந்த பெண்ணின் அழகு கடலில் இளைய பல்லவன் அமிழ்ந்து போவதை கண்டு அகமகிழ்ந்து போனதற்கு அறிகுறியாக அக்ஷயமுனை கோட்டை தலைவனின் அதிரங்கள் மெல்ல புன்முறுவல் காட்டுது.
அந்த ஆனந்த புன்முறுவல் அவன் இளைய பல்லவன வழிய பிணைக்கவல்ல பல திட்டங்களை வகுத்து விட்டதற்கான சாந்தியையும் அவன் மனதுல நிரப்புது. ஆகவே அந்த அழகி தங்கள் இருவருக்கும் இடையே வந்து தனக்கு முதுகை காட்டி கொண்டு நின்றதை பற்றி அவன் சிறிதும் லட்சியம் செய்யாம இரண்டடி பின் சென்று பழையபடி தான் ஆசனத்துல உட்கார்ந்து கொண்டு அவர்கள் இருவர் பேச்சின் போக்கை கவனிக்க முற்படுறான். இளைய பல்லவன் முன் வந்து திடமாகவும் ஆனால் பெரும் உய்யாரத்துடனும் இடையில ஒரு கையை முட்டு கொடுத்து நின்ற அந்த அழகு சிலை தான் செவ்விய அதரங்களை பிரித்து, நீங்கள் மகாவீரர் என்பதை புரிந்து கொண்டேன் என்ற சொற்களை உதிர்த்ததன்றி தான் தலையையும் ஒரு புறம் வணக்கத்திற்கு அறிகுறியாக ஒரு கழிக்கிறான். அதரத்தின் அபரிமித சிவப்பு, தான் சற்று முன்பு கோட்டை தலைவனுக்கு பரிசளித்த முத்துக்களை விட சிறந்த நான்கு பற்கள், வீணையின் நாதம் போல் உதிர்ந்த சொற்கள் எல்லாம் இளைய பல்லவன் இதயத்தை கொள்ளை கொள்ளது. அந்த அழகு சிலைக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாம விழிக்கிறான் அவன். பிறகு மெல்ல ஒற்றை சொல்லை வெளியிடுறான், நன்றி. அவள் மெல்ல சிரித்துவிட்டு பதில் சொல்றான், உங்களுக்கு அடக்கமும் இருக்கிறது, நன்றி. அவளது பெரும் புருவங்கள் நெற்றியை நோக்கி வியப்புக்கு அறிகுறியாக எழுது, வெட்கமும் இருக்கிறது உங்களுக்கு என்றான் அவன் மறுபடியும் சிரித்து. அவள் நகைப்பு பெரும் இன்பமாகத்தான் இருக்கு இளைய பல்லவனுக்கு. இருந்தாலும் திரும்ப திரும்ப அவள் தன் குணாதிசயங்களை விவரித்ததால பொறுக்காத அவன் தன் கை வரிசையையும் காட்டத் தொடங்கி, சில சமயங்களில் அந்த குணம் ஆண்களுக்கும் தேவையா இருக்கிறது அப்படிங்கிறான் மெதுவா. அவன் பதிலில் புதைந்து கிடந்த பொருளை நொடிப்பொழுதுல புரிந்து கொண்ட அவ, பெண்கள் சில சமயங்களில் காட்டும் நாணக்குறைவை குத்தி காட்டவே அவன் அப்படி பதில் சொல்கிறான் என்பதை அறிந்து கொண்ட அவள், உங்களுக்கு விஷமமும் இருக்கிறது அப்படிங்கிறான் நான்காம் முறையா. என்ன வியப்புடன் கேட்கிறான் இளைய பல்லவன். நீங்கள் மாவீரர் என்றேன் அடக்கத்தை காட்டினீர்கள், உங்களுக்கு அடக்கம் இருக்கிறது என்றேன் வெட்கத்தை காட்டினீர்கள், வெட்கம் இருக்கிறது என்றேன் என்னை குத்தி காட்டி உங்களுக்கு விஷமமும் உண்டு என்பதை நிரூபித்தீர்கள். அடக்கம், வெட்கம், விஷமம் ஆகிய குணங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிற அவள் உள்ளத்தை திறந்து காட்டி, ஏன் அவளுக்கு பதில் சொல்ல தெரியாதல ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒற்றை சொல்ல உதிர்க்கிறான் இளைய பல்லவன். அடக்கம் வீரத்துக்கு அடையாளம், வெட்கம் பண்பாட்டுக்கு அடையாளம், விஷமம் ரசிகத்தன்மைக்கு அடையாளம் என்று அவள் பதில் சொல்லி அவனை பயமின்றி ஏறெடுத்து பார்க்கிறான். இத்தனை சம்பாஷணைக்கும் பிறகு இளைய பல்லவன் ஒரு நிலையை அடையாமலே தத்தளிக்கிறான். இருப்பினும் சமாளித்து கொண்டு, மனோதத்துவத்தை நீங்கள் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்றான். பதிலுக்கு அவள் அடக்கத்தை காட்டவும் இல்ல, நன்றி கூறவும் இல்ல, ஆம் என்று சர்வசாதாரணமாக ஒப்புக்கொள்றா. அந்த ஆம், அந்த பாராட்டுதல் தனக்கு தகும் என்பதை ஒப்புக்கொள்வது போல இருக்கு. இதனால வியப்புடன் அவளை ஏறெடுத்து பார்த்த இளைய பல்லவனை நோக்கி அவள் சிரித்துவிட்டு, உங்கள் பாராட்டுதலை நான் ஒப்புக்கொண்டது உங்களுக்கு வியப்பாயிருக்கலாம், ஆனால் நீங்கள் சொன்னதில் தவறேதும் இல்லை. எனக்கு மனோதத்துவம் தெரியாதிருந்தால் இந்த அக்ஷயமுனையில் நான் ஒரு நாள் ஜீவித்திருக்க முடியுமா? கொள்ளையர் நடுவில் பயமின்றி உலாவ முடியுமா அப்படிங்கிறான். கொள்ளையர் நடுவில் உலாவுவீர்களா? மிகுந்த ஆச்சரியத்துடன் எழுந்தது இளைய பல்லவன் கேள்வி. கற்பையோ ஒழுக்கத்தையோ இம்மியளவும் மதிக்காத கொள்ளையர் கூட்டத்தில் இத்தகைய ஒரு பெண் சிக்கினால் நினைக்கவும் பயக்கிறான் இளைய பல்லவன். அவன் முகபாவத்தை அந்த அழகி கவனிக்கிறான். சிரித்துவிட்டு சொல்றான், உங்கள் வியப்புக்கு காரணம் இருக்கிறது. என்னுடன் பழகிய பலரும் உங்களைப் போல் வியப்படைந்திருக்கிறார்கள், ஆனால் இதில் எனக்கு வியப்பில்லை. கொள்ளைக்காரரிடம் எனக்கு அச்சம் இல்லை, அவர்களுக்குத்தான் என்னிடம் அச்சம் இருக்கிறது. நான் இஷ்டப்பட்டால் அவர்கள் என்னை சுற்றி வளைக்கலாம், இல்லையேல் தொலை தூரத்தில் நிற்க வேண்டும் என்று அவள் சரையென பின்னடைந்த தான் தந்தையும் இளைய பல்லவனும் ஒருவரையொருவர் நேரில் பார்த்து கொள்ள இடம் விட்டு தான் இடது கைய கோட்டை தலைவனை நோக்கி சுட்டி காட்டி, வலது கைய தாம் மார்பின் மீது வைத்து, இதோ இருக்கும் என் தந்தை கோட்டையின் தலைவராயிருக்கலாம், கொள்ளைக்காரர்களின் தலைவர் இவரல்ல நான் தான் அப்படிங்கிறான். ஏதோ நாட்டிய முத்திரை போல மார்பில் வைக்கப்பட்ட இந்த கையும் அபிநய பாவங்கள் முகத்தில் துளிர்த்த அழகு குறிகளும் இளைய பல்லவனை கவர்ந்ததன்றி அவள் சொற்கள்ல துணித்த எல்லையற்ற துணிவும் அவனுக்கு வியப்பையே அளிக்குது. உடல் முழுவதும் மயக்கம் தரும் மஞ்சள் நிறமோடிய அந்த மஞ்சள் அழகிய நன்றாக ஏறெடுத்து நோக்கிய இளைய பல்லவன் வணக்கத்திற்கு அறிகுறியாக தலை தாழ்த்தி, அப்படியானால் நான் வந்த அலுவல் சுலபமாகிறது அப்படிங்கிறான். எந்த அலுவல் என்று கேட்கிறான். சில முக்கிய கோரிக்கைகளுடன் தங்கள் தந்தையிடம் வந்தேன். என்ன சொன்னார்? இன்னும் சரியான பதில் இல்லை. உங்களை போன்ற கொள்ளைக்காரருக்கு, மன்னிக்க வேண்டும், வீரருக்கு என் தந்தை எதையும் மறுக்க மாட்டாரே. மறுக்கவில்லைதான், இருந்தாலும் யோசிக்கிறார், அது சகஜம்தானே. ஒரு நாள் அவருக்கு அவகாசம் கொடுங்கள், இன்றிரவு நிகழ்ச்சி முடியட்டும் என்று அவள் திடீரென தன் தந்தையின் பக்கம் திரும்பி, ஏனப்பா இன்றைய இரவு நிகழ்ச்சிக்கு இவரையும் என்று தொடங்குறான். அடுத்த வினாடி அறை அதிர்ந்தது. போ உள்ளே, உன்னை யார் வர சொன்னது இங்கே என்று கூவுறான் கோட்டை தலைவன். அவன் உணர்ச்சிகளை திடீரென அத்தனை தூரம் உலுக்கிவிடக்கூடிய அந்த நிகழ்ச்சி எதுவா இருக்கும்? ஏதும் புரியாம கோட்டை தலைவனை நோக்கிறான் சோழர் படைத்தலைவன். கோட்டை தலைவன் முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடித்து கொண்டிருக்கு. இதோட இந்த பகுதி முடிவடைந்தது. தொடர்ந்து அடுத்த பகுதியில பாக்கலாம். தேங்க்யூ.